நம்முடைய அருந்ததியர் சொந்தங்கள் அனைவருக்கும் நம் அருந்ததியர் ஊடகத்தின் சார்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் சொந்தங்களே, நாம் தற்போது இந்த காணொளியில் பார்க்க இருக்கிற தகவல், நம்முடைய அருந்ததியர் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். அது தொடர்பாகத்தான் நாம் தற்போது இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் உறவுகளே, நாம் தற்போது இந்த வீடியோக்குள் செல்லலாம். இந்த கிராமம் மதுரை மாவட்டம் கள்ளுக்குடி வட்டம் கள்ளுக்குடி கிராமத்திற்கு உட்பட்ட அகத்தாப்பட்டி என்னும் கிராமத்தில் உள்ளது புது காலனி. இந்த புது காலனியில் நம்முடைய அருந்ததி சமூகம் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் இந்த பகுதியில் வசிக்கும் நம்முடைய அருந்ததி பொதுமக்களுக்கு சரியான சாலை வசதியோ பாதை வசதியோ சாக்கடை வசதியோ குடிநீர் வசதி போன்ற முக்கியமான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கப்படாமல் உள்ளது. சாக்கடை நீரும் மழை நீரும் ஆங்காங்கே தேங்கி நிற்பதால் டெங்கு காலரா போன்ற கொடிய நோய்களும் நம்முடைய அருந்ததி பொதுமக்களை அச்சுறுத்தும் சூழல்தான் இருந்து வருகிறது. நம்முடைய இந்த அருந்ததியர் பகுதியில் உள்ள புது காலனியில் ஏற்கனவே நம்முடைய அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு டெங்கு தொற்று ஏற்பட்டு தற்போதுதான் நலமாகி வீடு திரும்பியிருக்கிறார். இது போன்ற கொடிய நோய்கள் தொடர்ந்து நம்முடைய அருந்ததிய பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றன. இந்த அகத்தாப்பட்டி புது காலனியில் வசிக்கும் நம்முடைய அருந்ததியர் பொதுமக்களும் சிறுவர்களும் குழந்தைகளும் இந்தேங்கி நிற்கும் இந்த சாக்கடை நீரிலும் மழை நீரிலும் தான் நடந்து செல்கின்றனர். இந்த மழை நீரில் கொசுக்கள் தங்கி நோய்களை உருவாக்கி வருகின்றன. ஆ, சொல்லுங்கம்மா, உங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லுங்க. தண்ணி வசதி இல்லை. ஆ, ரோடு வசதி இல்லை. ம், குடிநீர் தண்ணி வசதி இல்லை. வந்து தண்ணி தேங்கி மலம் வந்த வீடு வாசல்ல தண்ணி நிக்குது. ம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா அகத்தாப்பட்டி சுமார் 30 குடும்பம் வசிக்கிறோம். இங்கே வந்து அடிப்படை வசதி எந்த வசதியும் கிடையாது. நடைபாதை கிடையாது, குடிநீர் வசதி சுத்தமாக கிடையாது. 10 நாளைக்கு தண்ணி வரும், அது 4 மணிக்கு தண்ணி வரும், இடையில தண்ணி வராது. கேட்டால் அங்கே பைப் உடஞ்சிச்சு இங்கே பைப் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கிட்டு நம்ம எங்கிட்டு வர்ற நேரம் வந்து மழை நீர் டெங்கு காய்ச்சல் வந்து வர அபாயம் இருக்குது. ஏற்கனவே காய்ச்சல் வந்து ஒரு பிள்ளை வந்து 20 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வரும். அது எந்த காய்ச்சலும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்குது. இந்திரா காந்தி அம்மா கட்டி கொடுத்த 17 வீடில் 10 வீடு இடிஞ்சிருச்சு. இப்போ மலை கூட ஒரு வீடு இடிஞ்சு ரொம்ப சேதமாயிருக்கு. வீடியோ ஆஃபீஸில் போய் போட்டு கொடுத்து பார்த்தோம், அவங்களும் வந்து எடுக்கலை. நலவாரியத்துலேருந்து வந்து பார்த்தாங்க, ஆதிடாவிலேருந்து, அதில் வந்து இதை செஞ்சுருவோம் அப்படின்னு போகிறாங்க. செய்கிறதுக்கு வசதி கிடையாது, எந்த ஒரு அடிப்படை வசதியும் எங்களுக்கு கிடையாது. மதுரை மாவட்டம் கள்ளுக்குடி வட்டம் கள்ளிக்குடி ஊராட்சி அகத்தாப்பட்டி புது காலனியில் நம்முடைய அருந்ததி பொதுமக்களுக்கு உள்ள நீண்ட நாள் பிரச்சனைகள் தொடர்பாக நாம் தற்போது பார்த்தோம். நம்முடைய அருந்ததி பொதுமக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவித்ததை நாம் நம்முடைய அருந்ததியர் ஊடகத்தில் பார்த்தோம். நம்முடைய அருந்ததியர் பகுதிக்கு தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டு வரும் எந்த ஒரு அரசியல்வாதியும் தேர்தலுக்கு முன்பாக நம்முடைய அருந்ததியர் பொதுமக்களின் காலில் விழக்கூட தயாராக இருப்பார்கள். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு நம்முடைய அருந்ததியர் பகுதிக்கு ஒருபோதும் வரமாட்டார்கள். நம்முடைய அருந்ததியர் பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் அவர்கள் உதவ மாட்டார்கள். இந்த அகத்தாப்பட்டி புது காலனி திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குள் வருகிறது. இந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி வருவாய்த்துறை அமைச்சரான ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய தொகுதியாகும். இந்த தொகுதியில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று ஒவ்வொரு கிராம பொதுமக்களுக்கும் தலா 100 ரூபாய் வழங்கி வருகிறார். திருமங்கலம் தொகுதி உட்பட தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு அருந்ததியர் பகுதியும் இதுபோன்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாமல் தொடர்ந்து அவதிக்குள்ளாகவே வாழ்ந்து வருகின்றனர். தேர்தல் ஆதாயம் தேடி பொதுமக்களுக்கு நிதி வழங்கி வரும் அரசியல்வாதிகள் நம்மை போன்ற அருந்ததிய பொதுமக்களின்
கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதும் இல்லை. நம்முடைய அருந்ததீர் பகுதிகளுக்கு வந்து பிரச்சனைகளை கேட்டு அதை சரி செய்யும் நோக்கத்தில் அவர்கள் இருப்பதும் இல்லை. எனவே நம்முடைய அருந்ததீர் பொதுமக்கள் நம்முடைய இந்த அடிப்படை பிரச்சனைக்கு யார் எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் தருகிறார்களோ அந்த கட்சிக்கு மட்டும்தான் நாம் வாக்களித்தால் மட்டுமே தான் நம்முடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்மை தவிர, இல்லை என்றால் நம்முடைய பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். இனி வரும் காலங்களில் நம்முடைய அருந்ததிய பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நம்முடைய அருந்ததிய பொதுமக்கள் புறக்கணிக்க தயாராக வேண்டும். அப்போதுதான் நம்முடைய அருந்ததியர் பகுதிகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அகத்தாப்பட்டி புது காலனி தொடர்பாகவும் நம்முடைய அருந்ததியர் பொதுமக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதுவரை நம்முடைய அருந்ததியர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் கீழே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் என்று கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் நம் ஊடகத்தில் வெளிவரும் செய்திகள் அனைத்தும் நம் அருந்ததி சமூக உறவுகள் அனைவருக்கும் அறிவிப்பாக வந்து சேரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.